என்னை விட நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து அசாம் ரைஃபிள்ஸோட ஜாப் டீட்டெயில்ஸு, எந்த மாதிரி எக்ஸாம் சென்டர் இருக்கும், எந்த இடத்துல ஃபிசிக்கல் நடக்கும், எல்லாமே ரொம்ப கிளியராக அந்த வீடியோவில் கேட்டிங்க. அதாவது இந்த வீடியோ அதுக்காகவே மேக் பண்ண ஒரு வீடியோனால தயவு செஞ்சு அந்த அசாம் ரைஃபிள்ஸுக்கு யாரெல்லாம் வந்து ட்ரை பண்ணுறீங்களோ, அதாவது நீங்கள் வேகன்சி கம்மியாக இருக்குங்கிறத தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஒரு வேகன்சியாக இருந்தாலும் அடுது ஒன்னோடதுன்னு நினச்சி நீங்கள் வந்து அதை நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த அசாம் ரெஃபில்ஸுங்கிறது வந்து செலெக்ஷன் ப்ரொசீஜர் நம்ம என்னங்கிறத பார்ப்போம். பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், அதாவது உங்களை வந்து ரன்னிங் வைப்பாங்க. ஓகே, அதான் உங்களுடைய முதல் டெஸ்ட்டாக இருக்கும். அதில் வந்து நார்மலாக எஸ்எஸ்சி ஜிடிக்கு எந்த மாதிரியான ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கோ சேம் ப்ராசஸ் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு, தென் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹைட்டு வெயிட்டு, தென் இதெல்லாம் முடிஞ்ச அப்புறம் என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த ட்ரேடுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ட்ரேடுக்கான ஸ்கில் டெஸ்ட்டுங்கிறது நடக்கும். இப்போ நீங்கள் வந்து குக்கு நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா, அந்த குக்குக்கான ட்ரேட் டெஸ்ட் வந்து நடக்கும். அது டெஸ்ட்டு முடிஞ்ச அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, ரிட்டன் எக்ஸாமினேஷன் நடக்கும். அந்த ரிட்டன் எக்ஸாமினேஷனில் நீங்கள் வந்து பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு உடனே என்ன நடக்கும் அப்படின்னா, மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அது உடனே நடக்கும். உடனே அப்படின்னா ஒரு 2 days உங்களுக்கு வந்து டைம் தருவாங்க. நீங்கள் வந்து செலக்ட் ஆனால் தான் உங்களுக்கு அந்த மாதிரியான விஷயம் வந்து எப்போங்கிறது தெரியும். ஓகே, அப்போ மெடிக்கல் முடிஞ்ச அப்புறம் என்ன அப்படின்னா, ஓவராலாக மெரிட் லிஸ்ட்டில் வந்து உங்களுடைய நேம் வந்ததும் நீங்கள் வந்து ட்ரைனிங் போகிற மாதிரி இருக்கும். ட்ரைனிங் போய் நீங்கள் வந்து மாதம் சேலரி வந்து ஸ்டார்டிங்லே ஒரு 20,000லேருந்தே நீங்கள் வந்து அலோன்ஸோட வாங்குற மாதிரி இருக்கும். ஓகே, இதுதான் வந்து இதனுடைய செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இது வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்கல், தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான நீங்கள் அப்ளை பண்ண என்ன ட்ரேடோ அதுக்கான ட்ரேடு ஸ்கில் டெஸ்ட், தென் பார்த்திங்க அப்படின்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன், அதில் பாஸ் ஆகிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்ச நாளில் வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நடக்கும். மெடிக்கல் பாஸ் ஆகிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மெரிட்டில் நீங்கள் பேர் வருவீங்க, உடனே நீங்கள் வந்து ட்ரைனிங் போகிற மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்ததான் நிறைய நம்ம பசங்க என்ன டவுட் கேட்குறாங்க அப்படின்னா, சென்டர் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு. அதாவது இது வந்து அசாம் ரைஃபிள்ஸ் ரெக்யூர்மெண்ட்னால அசாமில் தான் இருக்குமான்னு கேட்டிங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து அசாமில் தான் இருக்கும். ஓகேவா, நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு வந்து நிறைய சென்டர் வந்து கேட்பாங்க. அதாவது அந்த இடத்துலே தான் எனக்கு, அதாவது அசாம்ங்கிற ஒரு ஸ்டேட்டில் எந்தெந்த இடம் இருக்குமோ அந்த இடத்துல வச்சு தான் நடக்கும். ஓகேவா, நீங்கள் அதனால் வந்து இது தமிழ்நாட்டில் நடக்கும் சென்னையில் இருக்கும் அப்படிங்கிறத நினைக்காதீங்க. மேக் 90% வந்து அங்கே வச்சு தான் நடக்கும். ஓகேவா, நோட்டிஃபிகேஷனும் அது தான் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து அங்கே போய் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதாவது நீங்கள் ட்ராவலிங் வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் கூட நீங்கள் வந்து அது உங்களோட ஜாபுங்கிற கண்டிப்பாக வந்து அதில் கொஞ்சம் பேர் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. நிறைய பேர் அப்ளை பண்ணினாலுமே கூட இங்கேருந்து அங்கே வரைக்கும் ட்ராவலிங் போகிறது நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டு தான் போவாங்க. ஓகே, அப்போ இந்த பாட்டி பார்த்திங்க அப்படின்னா 52 வேகன்சி அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 500 பேரை சொல்லுங்கள், இந்த 500 பேரில் எத்தனை பேர் தான் ரன்னிங் பாஸ் முடியும்? சரி, அந்த ஃபில்ட்ரேஷன்லாம் விடுங்க. சேம் இந்த எஸ்எஸ்சிஜிடி யாரெல்லாம் இந்த வாட்டி இந்த ரன்னிங் போகிறீங்களோ அவங்களுக்கு இது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகே, அடுத்ததாக பார்க்கும்போது நம்ம சென்டர் வந்து எங்கங்கிறத சொல்லிட்டோம், அசாமில் தான் இருக்கும், கிளியர் பண்ணிக்கோங்க. அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா எந்த எவ்வளோ நாளாக இந்த மாதிரி இது இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபிசிக்கல் முடிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு உடனே அது அடுத்த கட்டம் உடனே நடக்கும். நீங்கள் வந்து செலக்ட் ஆனால் தான் உங்களுக்கான விஷயம் வந்து அங்கே போனால் தான் கிளியராக தெரியும். ஓகேவா, நம்ம ஆல்ரெடி இந்த தமிழ்நிலையில் என்னெல்லாம் பார்த்தோம், எக்ஸாம் சென்டர் பார்த்தோம், செலெக்ஷன் ப்ரொசீஜர், இதில் வந்து செலெக்ஷன் ப்ராசஸும் பார்த்துட்டோம், எக்ஸாம் சென்டரும் பார்த்தோம். அடுத்ததாக இருக்கக்கூடியது ஜாப் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அசாம் ரெஃபில்ஸ்னாலே உங்களுக்கு வந்து அது ஒரு பேராமீட்டர் வரக்கூடியதான், அது வந்து அந்த இடத்துல இடத்துக்கான அது ஒரு ஃபோர்ஸ். ஓகேவா, அதுக்குன்னு ஒரு ஹிஸ்ட்ரியே உண்டு, பட் அது நம்ம கொஞ்ச நாள் கழித்து அதனுடைய ஹிஸ்ட்ரியை நம்ம ஒரு வீடியோவிட்டே போடலாம். லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா ஏஜ் லிமிட், இந்த ஏஜ் லிமிட்டை வந்து நம்ம பார்ப்போம். ஓகேவா, ஏஜ் ரிலாக்ஸேஷன் அண்ட் ஏஜ் லிமிட். ஓகே, ஏஜ் லிமிட் அண்ட் பார்க்கும்போது எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் 5 years வந்து என்ன கொடுத்துறாங்க அப்படின்னா, ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. தென் ஓபிசி கேட்டகரி வந்து 3 years வந்து கொடுத்துருக்காங்க. தென் சர்வீஸ் அசாம் ரைஃபிள்ஸ் பர்சனல் வந்து அப் டு 40 years ஆஃப் ஏஜ் கிளர்க்கும், தென் 35 years ரிலீஜியஸ் டீச்சருக்கும் கொடுத்துருக்காங்க. தென் சர்வீஸ் அசாம் ரைஃபிள் பர்சனல் அப் டு 45 years ஆஃப் கிளர்க். ஓகே, அது எஸ்சி எஸ்டிக்கு. ஓகேவா, இது என்ன அப்படின்னா, இப்போ இந்த சீல் ஏரிய ஆப்ஷன் நான் சொல்கிறேன். இப்போ அந்த அசாம் ரெஃபில்ஸில் வந்து இப்போ வேலை பார்த்துருக்கவங்களுக்கு வந்து அவங்க வந்து இந்த கேட்டகரியாக இருக்கும், ஜெனரல் இல்லை அப்படின்னா ஓபிசி. இப்போ ஓபிசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் வேலை பார்க்கும்போது ஒரு பிசி கேட்டகரி. ஓகேவா, அப்போ அந்த பிசி கேட்டகரியில் வரவங்க அப் டு 40 years, அதாவது 40 வயசு மேலே இருந்துங்க அப்படின்னா அவங்க வந்து கிளக் போஸ்ட் வந்து அட்டன் பண்ணலாம். அப் டு 35 இயர்ஸ் மேலே இந்த மாதிரி ரிலீஜியஸ் டீச்சர்ஸும் வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே, அதுதான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இதே மாதிரி தான் அந்த ஜி வரைக்குமான ஒரு ப்ராசஸ் வந்து இருக்கும். பார்க்கும்போது ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா ஏஜ் லிமிட் வந்து நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடியது
இந்த அப்ளை பண்ணுற டேட்டை நான் ஆல்ரெடி கிளியராக சொல்லலைன்னு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. 20 ஜூலை தொட்டு 6 ஜூன் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? அடுத்ததாக வந்து இந்த ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 1 ஆகஸ்ட் 1999 முதல் 1 ஆகஸ்ட் 2004 வரைக்கும் கேப்பில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் இருக்கவங்க வந்து கண்டிப்பாக தாராளமாக அப்ளை பண்ணலாம். நீங்கள் வந்து இது எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இப்போவே அதை போய் அப்ளை பண்ணி உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்களே தேடிக்கோங்க. இவ்வளோதான் சொல்ல முடியும். அதாவது திரும்ப ஒன்ஸ் மோர் சொல்லியிருக்கிறேன், ஆன்லைன் வந்து நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய நாள் வந்து 20 ஜூலை 2022 முதல் 6 ஜூன் 2022 சேம் டைம். ரெண்டாவது ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 1 ஆகஸ்ட் 1999 முதல் 1 ஆகஸ்ட் 2004, அதாவது இந்த 18-23 வயசு வரைக்கும் இருக்கணும். அது அந்த 1 ஆகஸ்ட் 2022 முன்னால் நீங்கள் அந்த ஏஜில் இருந்தவளாங்களும் இருக்கணும். ஓகே, அப்போது இந்த மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷனும் பார்த்துட்டீங்க, தென் இந்த விஷயங்களும் உங்களுக்கு தெரிஞ்சுட்டு எப்பப்போ எந்த எங்கே வச்சு எக்ஸாம் நடக்கணும்னு புரிஞ்சுட்டு, எக்ஸாம்ங்கிறது அப்படி கிடையாது, நீங்கள் அசாமில் வச்சு தான் உங்களுக்கு ஃபிசிக்கல் நடக்குது, அங்கே வச்சு தான் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். சேம் டைம் இப்போ இந்த தமிழ்நிலையில் இருக்கக்கூடிய எல்லாமே நான் வந்து சொல்லிட்டேன். இதில் சொல்லாத ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எக்ஸாம் பேட்டர்ன் அண்டு எக்ஸாம் சிலபஸ். இந்த எக்ஸாம் சிலபஸ் பேட்டர்ன் இந்த மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும் அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்க லைக் பண்ணிவிட்டு அதுக்கான ஒரு கமெண்ட் போடுங்கள். குறைஞ்சபட்சம் ஒரு 10 கமெண்ட் வந்துன்னா அதுக்கான ஒரு வீடியோவை நான் கண்டிப்பாக போடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். எல்லாருமே தூரங்கிறத பார்க்காதீங்க, போய் அட்டன் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.